ஒரு பாவியான ஒரு பெண். அந்த காலத்தில் பாவியான பெண் அப்படின்னு குறிப்பிடப்பட்டால் விபச்சாரம் என்கிற பாவத்தை செய்து கொண்டிருந்த ஒரு பெண். இயேசு இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவர் இந்த வீட்டில் பந்தி விருந்துக்கு வந்து அமர்ந்திருக்கிறார் என்ற செய்தியை அவள் கேள்விப்பட்டாள். இப்போ இயேசுவை தேடி அவள் வருகிறாள். அவள் வந்தவுடனே இயேசுவின் பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதாள் என்று வேதம் சொல்லுகிறார். அவளுடைய கண்ணீர் இயேசுவின் பாதத்தில் விழுகிறாரு. அவளுடைய தலைமயிரினால் துடைக்கிறாள். ஏன் இந்த பெண் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழ வேண்டும்? இயேசு அவளிடத்தில் இதுவரை ஒன்றுமே பேசவில்லை. அவளாக வருகிறாள், பாதத்தில் விழுகிறாள், அழுகிறாள், கண்ணீர் வடிக்கிறாள். அதை பார்த்து கொண்டிருந்த அந்த விருந்துக்கு அழைத்த அந்த மனிதன், பக்தியுள்ள மனிதன், ஐயோ இவள் பாவியான பெண், எங்கள் ஊரில் எல்லாருக்குமே இவளை தெரியுமே, இவள் விபச்சார பெண், அவள் தொழிலை விபச்சாரம் பண்ணுவது. இயேசு பரிசுத்தமுள்ள ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர், அவருடைய பாதத்தை வந்து எப்படி தொடலாம் என்பதாய் அவன் நினைக்கிறான். அப்போ அவளுடைய அவளை பாதித்த விஷயம் என்ன? அவளுடைய பாவம். அவளுக்கு சரீரத்தில் வியாதி இல்லை, அவளுடைய ஆத்மாவில் சமாதானம் இல்லை. அந்த அதிகாரம் 50வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நீ சமாதானத்தோடு போ அப்படின்னு அவளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமே சமாதானம். அப்போ இதுவரைக்கும் அவளுடைய உள்ளத்துக்குள்ளே சமாதானம் இல்லை. அதுக்கு தான் இயேசுவை தேடி வந்தாள். எப்படி சமாதானத்தை இழந்தாள்? ஒரு வியாதி தாக்கி இருந்தது. பாவம் என்கிற வியாதி அவளுடைய ஆத்மாவை தாக்கினதுனால அவள் சமாதானத்தை இழந்து விட்டாள். இல்லை, அவள் விரும்பினபடி வாழுகிறாள்ல, கண்கள் இச்சித்தபடி, மாமிசம் இச்சித்தபடி தான் விரும்பினபடி வாழ்ந்தாள். அவளை கேட்க யாரும் இல்லை, அவள் இஷ்டப்படி வாழ்ந்தாள். ஆனால் உள்ளத்தில் சமாதானம் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நமக்கு நிறைய பணம் இருக்குது, பணம் இருந்தால், நம்ம நினைச்சதெல்லாம் வாங்கினால், நம்ம கண்கள் விரும்பினபடியெல்லாம் நடந்து கொண்டால் நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மை அது கிடையாது. உங்களுக்கு எல்லா வசதி இருந்தாலும், உங்கள் இஷ்டப்படியே நீங்கள் வாழ்வதற்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருந்தாலும் சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது, நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியாது. இவளை பாருங்க, கண்கள் இச்சித்தபடி, மாம்ச இச்சப்படி தான் விரும்பப்படி வாழ்ந்தாள். ஆனால் உள்ளத்தில் சமாதானம் இல்லை. அவளுக்கு தெரிந்து விட்டது, எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எனக்கு காசு கிடைக்குது, இஷ்டப்படி வாழ்கிறேன், ஆனால் ஒரு வாலிப மகள், என் இஷ்டப்படி வாழ்கிறேன், ஆனால் எனக்கு நிம்மதி இல்லையே, அதுக்கு என்ன காரணம்? என்னுடைய பாவம். அதை உணர்ந்து விட்டாள், என்னுடைய பாவத்தினால தான் எனக்கு நிம்மதி இல்லை, என் பாவம் என்கிற வியாதி என்னை தாக்கிவிட்டது, யார் என்னை சுகப்படுத்துவாங்க, யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க, யார் எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை தருவாங்க அப்படின்னு நினைத்த போது தான் இயேசுவை பற்றி அவள் கேள்விப்படுகிறாள். இயேசு என்கிற ஒரு ஆண்டவர், கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறார். அவர் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர். அவர்தான் ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பின் சமாதானத்தை கொடுக்க முடியும். அவரால் தான் இந்த பாவ வியாதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்பதை கேள்விப்பட்டவுடன் இயேசுவிடத்தில் வருகிறாள். இயேசு அவளை பார்த்த உடனே, நீ பாவி, நீ மனந்திரும்பு அப்படி ஏதாவது இயேசு சொன்னாரா? சொல்லலை. இயேசு அவளிடத்தில் பேசவே இல்லை. இன்னும் அவள் வந்த உடனே இயேசுவின் பாதத்தில் விழுந்து விட்டாள். ஏன்னா அவளுக்கு நல்லா தெரிந்திருந்தது, என் பாவத்தினால் எனக்கு சமாதானம் இல்லை, என் பாவத்தினால் என் ஆத்மா கரைப்பட்டு விட்டது, என் பாவத்தினால் எனக்கு நிம்மதி இல்லாமல் நான் கஷ்டப்படுகிறேன், எனக்கு இப்போ தேவை பாவ மன்னிப்பு அப்படின்றது அவளுக்கு நல்லா தெரிந்து விட்டது. அதனால் இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழுதாள். எதுக்கு அழுதாள்? தன் பாவத்துக்காக அழுதாள்.
ஐயோ நான் பாவியான ஒரு பெண், விபச்சார பெண், என்னை கரைப்படுத்தி கொண்டேன், இந்த பாவ வியாதி என்னை தாக்கி இருக்கிறது, கண்களின் இச்சை மாமிச இச்சை என்னை தாக்கிவிட்டது, இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும், இந்த பாவ வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்பதாக அவருடைய கண்ணீர் ஆண்டவருடைய பாதத்தில் விழும் பொழுது அதுதான் அவருடைய ஜெபம். இயேசு அதை பார்க்கிறார். இவளுக்குள்ள நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, என்ன பாவத்தினாலே அவள் பாதிக்கப்பட்டு விட்டாள். உண்மையா மனம் திரும்பி அழுத மனம் திரும்பினதுனால இயேசு சொல்லுகிறார், மகளே நீ பயப்படாத, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. 48 வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், டாட்டர் யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு இயேசு சொல்றார். அதுதான் அவளை பாதித்த விஷயம், அவளுடைய பாவம். இப்ப ஆண்டவர் மன்னித்துட்டார். இப்ப சொல்ற, நீ சமாதானத்தோட போ, உன்னுடைய சமாதானத்தை பாதித்த பாவம் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது, இப்ப நீ சமாதானத்தோட போ. எப்படி இருந்திருங்க, வரும்பொழுது பாவத்தோடு வந்தாள், வரும்போது சமாதானம் இல்லாமல் வந்தாள். இயேசுவின் பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுத போது பாவம் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள், அந்த பாவ நோய் நீக்கப்பட்டு சமாதானத்தோடு போனாள் என்பதாக நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய பேர் உங்களுடைய உள்ளத்தில் பாவ நோயினால் பாதிக்கப்பட்டு சமாதானத்தை இழந்து வந்திருக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு இந்த வியாதி அதனால்தான் எனக்கு சந்தோஷம் இல்லை, எங்கள் குடும்பத்தில் கடன் பிரச்சனை அதனால்தான் நிம்மதி இல்லை, என் பிள்ளைகள் இப்படிலாம் பண்ணுறாங்க அதனால் எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் இருக்குது அதனால தான் நிம்மதி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, அது உண்மை இல்லை. உண்மை என்னவென்றால், உங்களுடைய ஆத்மாவில் பாவ நோய் தாக்கி இருக்கிறது. உங்களுடைய ஆத்மாவின் சந்தோஷத்தை கெடுத்த ஒரு பாவ நோய் உங்களை தாக்கி இருக்கிறது. அது உங்களுடைய மதுபானமாக இருக்கலாம், போதை வஸ்துகளாக இருக்கலாம், கண்களின் இச்சைகளாக இருக்கலாம், மாமிச இச்சைகளாக இருக்கலாம், உங்களுடைய பெருமையாக இருக்கலாம், உங்களுடைய கோபமாக இருக்கலாம், உங்களுடைய பாவ சுபாவமாக இருக்கலாம், ஏதோ ஒரு பாவம். அந்த பாவ நோய் உங்களுடைய ஆத்மாவை தாக்கி இருக்கிறதுனால தான் உங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்கிறான், முதலாவது நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ண விரும்புகிறேன், உன் ஆத்மாவை நான் ஆரோக்கியம் வரப்பண்ண விரும்புகிறேன், உன் ஆத்மாவிலே சுகம் கொடுக்க விரும்புகிறேன், நீ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், உன் பாவ கரைகளை மாற்றி உனக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு என்ன செய்யணும், இவள் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பினாள். அதே மாதிரி ஆண்டவரே நான் பாவிதான், என்னை மன்னிக்கணும், இந்த பாவ நோயிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தரணும்னு யார் உண்மையா ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சென்னையில் இருந்தபோது தெருக்களிலே பிரசங்கம் பண்ணுகிற ஒரு ஊழியக்காரர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை ஒரு கூட்டத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். அது என்னன்னு சொன்னால், ஒரு நாள் சென்னையில் அவர் தெரு பிரசங்கம் பண்ணும்போது ஒரு காரியம் சொன்னார், பாவம் குஷ்டரோக வியாதிக்கு சமம், பாவம் குஷ்டரோக வியாதிக்கு சமம். ஒரு குஷ்டரோக வியாதி நம்ம உடம்பில் வந்துட்டால் அது எப்படி நம்ம முழுமையாக பாதிக்குதோ அதை விட பயங்கரமானது பாவம். அது நம்முடைய ஆத்மாவை தாக்கிவிட்டால் நம்மை பாதித்து விடும். அதனால் பாவம் என்பது குஷ்டரோக வியாதி போன்றது என்பதாய் பிரசங்கம் பண்ணிட்டார். அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு ஆள் பாருங்க, அவர் கோபம் வந்து விட்டார், நேரம் வந்து சட்டை பிடிச்சிட்டார். சட்டை பிடிச்சி, நான் குஷ்டரோகியா, எங்களெல்லாம் பார்த்தா குஷ்டரோகி மாதிரி தெரியுதா, நீ என்ன இஷ்டத்துக்கு வந்து பாவம்ன்ற குஸ்தோகன் சொல்லி ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்டார். அந்த சுவிசேஷத்தை அறிவித்த அந்த மனிதரை ஓங்கி அடிச்சிட்டார் என்றாள். அவர் வருத்தப்படவே இல்லை, சரி இயேசுவை பற்றி சொன்னேன், பாவம் பயங்கரமானதுன்னு சொன்னேன்,
அதுக்காக அடிச்சிட்டார்னு சொல்லி அமைதியாக போயிட்டார். இந்த அடித்த ஆள் இருக்காரு, ராத்திரி தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழும்பி கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்று பல்லு விளக்குறக்கு அப்படி நின்று முகத்தை பார்த்தால் அவருடைய முகத்தில் ஆங்காங்கே ஒரு விதமான தழும்புகள் தோன்றி இருந்தார். இது என்னது, ராத்திரிக்குள்ளே என் உடம்பில் முகத்தில் தழும்பு மாதிரி தோன்றி இருக்குதுன்னு பார்த்தா உடம்பு முழுதும் வந்திருக்கிறது. ஒரே ராத்திரிக்குள்ள உடம்பு முழுது இவ்வளோ மாதிரி வந்திருக்குது, சருமத்தில் ஏதோ ஒரு வியாதி போல் இருக்குதுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனார். டாக்டர் பரிசோதித்து சொன்னார், இது வந்து குஷ்டரோக வியாதி. அது எப்படி ஒரு ராத்திரிக்குள்ளே வரும் குஷ்டரோக வியாதி, ஒரே ராத்திரிக்குள்ளே எப்படி உடம்பெல்லாம் வந்துச்சு? அப்புறம் அவருக்கு ஞாபகம் வந்தது, ஒரு இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரன், பாவமும் குஷ்டரோக வியாதி ஒன்று தான், பாவமும் குஷ்டரோக வியாதி போன்றது தான், அது உங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிரோன்னு பேசினார். அதுக்கு என்ன குஷ்டரோகின்னு சொல்கிறியான்னு கன்னத்தில் ஓங்கி அடித்தேன். அதனுடைய விளைவு இரவோடு இரவாக குஷ்டரோக வியாதி வந்து விட்டார். இப்போ அவருக்குள்ள பயம் வந்து விட்டார், ஐயோ அந்த ஆள் அடிச்சிட்டோம், அந்த ஆள் சொன்னபடியே எனக்கு நடந்து விட்டதுன்னு சொல்லி அவர் எங்கே இருக்கிறான்னு தேடி கண்டுபிடிச்சார். இப்படி வந்து தெருவாரில் பிரசங்கம் பண்ணுவார், அவர் எங்கே இருக்கிறான்னு தேடி கண்டுபிடிச்சு அவர் வீட்டுக்கே போயிட்டார். ஐயா நான் உங்களை கை நீட்டு அடிச்சுட்டு என்ன மன்னிச்சிருங்க, நீங்கள் பாவத்தை குஷ்டரோக வியாதின்னு சொன்னீங்க, என்னால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நான் அப்படி நடந்து கொண்டேன், இப்போ பாருங்கள் உடம்பெல்லாம் குஷ்டரோக வியாதி வர ஆரம்பிச்சிட்டு, தயவுசெய்து என்னை மன்னித்து ஜெபம் பண்ணுங்க, உங்கள் இயேசு தான் என்னை குணமாக்க முடியும், உண்மையிலே பாவம் குஷ்டரோக வியாதி போன்றது தான், நானும் ஏ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன்னு ஒப்பு கொடுத்தார். அந்த ஊழியக்காரர் அவரை மன்னித்து ஜெபித்தபோது அந்த குஷ்டரோக வியாதி அவரை விட்டு நீங்கினார். சென்னையிலே நடந்த சம்பவம் இது. பாருங்கள், பாவம் ஒரு வியாதி போன்றது. இந்த பாவ வியாதி எங்கே தாக்கும் தெரியுமா? நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஆத்மாவை அது கரைப்படுத்தி விடும். நம்முடைய ஆத்மாவில் அந்த நோய் மரணத்தை கொண்டு வந்து விடும். அதனால தான் ரோமர் 6:23 வாசிக்கும் பொழுது பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவனுடைய ஆத்மாவைத்தான் அது முதலாவது பாதிக்கும். அவனுடைய ஆத்மாவில் மரணத்தை கொண்டு வந்து விடும். அந்த நோய் பாவ நோய் ஆத்மாவை தாக்கி அந்த ஆத்மாவில் மரணம் வந்து விட்டால் சமாதானம் போய்விடும், நிம்மதி போய்விடும். ஏன் சமாதானம் இல்லாமல் ஆகிறது? தேவனோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டு விடும். பாவம்தான் ஒரு மனிதனுடைய ஆத்மாவிலே சமாதானத்தை கெடுத்து நிம்மதியை குலைத்து அவனுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை கெடுத்து விடுகிறார். என்ன பாவம் பயங்கரமானது, அது நம்முடைய ஆத்மாவை தாக்கக்கூடிய கொடிய நோய். அதிலிருந்து நம்ம முதலாவது சுகம் பெறணும். சரீர சுகம் ரெண்டாவது, சரீரத்தில் வியாதி வரும் போகும், ஆனால் அந்த ஆத்மாவில் வர வியாதி இருக்குது அது ஆண்டவரோடு உள்ள தொடர்பையே அழித்து விடும். என்னால் இந்த பாவம் தேவனோடு உள்ள தொடர்பை நமக்கு துண்டித்து விடும். ஏசாயா 59:2 நீங்கள் வாசித்தால், உங்கள் பாவங்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய முகத்தை நமக்கு மறைப்பது நம்முடைய பாவம். அதனால தான் ஆத்மாவில் சமாதானம் இல்லாமல் போய்விடுகிறாரு. அப்போ உங்களுடைய உள்ளத்தில் ஒரு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி வர வேண்டுமானால் உங்களுடைய ஆத்மாவிலே ஒரு சுகம் தேவை, உங்களுடைய ஆத்மாவிலே ஒரு ஆரோக்கியம் வேண்டும். உங்களுடைய ஆத்மாவை தாக்கியிருக்கிற வியாதியிலிருந்து, அந்த பாவ வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும். அப்போ தான் நீங்கள் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஒரு மனிதனுடைய ஆத்மாவில் பாவ மன்னிப்பை பற்றி தேவனோடு ஐக்கியமாக இருந்தால், சரீரம் வியாதியில் பாதிக்கப்பட்டால் கூட அவனுடைய உள்ளத்தில் சமாதானம் பாதிக்கப்படாது.
அவனுடைய உள்ளத்தில் சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் சென்னையில் இருக்கிறாங்க. அவருடைய மனைவி வியாதிப்பட்டுட்டாங்க, கேன்சர் வியாதி. அதுக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அது பல விதத்தில் பாதிப்பை கொண்டு வந்து விட்டார். ஒரு ஆஸ்பத்திரியில் தான் அப்பப்போ கொண்டு போய் சேர்ப்பாங்க. இந்த ஊழியக்காரர் போய் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு வருவாங்க. அந்த டாக்டர்களுக்கு ஒரு புரியாத ஒரு ஆச்சரியமான காரியம், உங்கள் மனைவி இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு மோசமான நிலைமைக்கு போகிறாங்க, ஆனால் அவங்கள ஒரு நாள் நாங்கள் துக்கத்தோடு பார்த்ததே இல்லை. சந்தோஷமாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, மற்றவங்கள்கிட்டலாம் மகிழ்ச்சியோடு இயேசுவை பற்றி சொல்கிறாங்க. எப்படி இவங்க பிழைக்கிறதே கஷ்டம், அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நாங்கள் அவங்களுக்கு வைத்தியம் செய்கிறோம். அவங்களுக்குள்ள பயமோ வருத்தமோ துக்கமோ காணப்படலையே. அப்போ அவங்க சொன்னாங்க, அவருடைய ஆத்மா இயேசுவோடு இருக்கிறாரு, அவளுக்குள்ள இயேசு வாசம் பண்ணுறதுனால இந்த வியாதி அவளை பாதிக்காது, அவருடைய சந்தோஷத்தை பாதிக்காது என்பதாய் சொன்னார்கள். அதுதான் உண்மை. உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற வியாதி, பாவம் என்கிற வியாதியில் இருந்து விடுதலை பெற்றுட்டீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற வியாதிகள் பாதிப்புகள் எதுவுமே உங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்து விட முடியாது.